சென்னை மதுரவாயில் அருகே உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு விநாயகரின் திருவருளை பெற்றனர். சென்னை மதுரவாயில் தனலட்சுமி நகர் பிரதான சாலையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் அறங்காவலர் ஆறுமுகம் அவர்களின் தலைமையில் நேற்று விக்னேஸ்வர பூஜை, அங்குர பூஜை மற்றும் செல்வ விநாயகரின் பிரதிஷ்டை ரஷாபந்தனம் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற செல்வ விநாயகரின் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவிற்கு மதுரவாயல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் நடைபெற்ற யாகசாலை பூஜை, மூலஸ்தான கும்பாபிஷேகம் மற்றும் செல்வ விநாயகரின் மகா தீபாரதனையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகரின் திருவள்ளுவரை பெற்றனர். வெயிலின் தாக்கத்தால் இக்கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தாகத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது. இவ்விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அபாயம் இருக்கு தெரியுமா? புதைப்பழக்கத்தை கைவிடுங்கள். அதிக எண்ணெய் உணவுகளை தவிர்த்திடுங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். உணவில் உப்பை குறைத்திடுங்கள். மன அழுத்தத்தை தவிர்த்திடுங்கள். உங்கள் இதயத்தை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இனிமேல் கொழுப்பு உடல்லே இல்லையா?